வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிஎன்சி மிஷினோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிஎன்சி மிஷினுக்கு தேவையான ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில டேட்டாஸ் தேவைப்படும். ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிஎன்சி மிஷின் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக 5 ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது. ப்ரிப்ரேட்டரி ஃபங்க்ஷன், மிஸ்அலைனியஸ் ஃபங்க்ஷன், டூல் ஃபங்க்ஷன், ஸ்பீடு ஃபங்க்ஷன் அண்டு ஃபீடு ஃபங்க்ஷன். இந்த 5 ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம வந்து சிஎன்சி மிஷினுக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணும். ப்ரிப்ரேட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஜி கோடு. வரக்கூடிய வீடியோஸில் ஜி கோடை பற்றி நாம் இன்னும் இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். மிஸ்அலைனியஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எம் கோட். அதே மாதிரி டூல் ஃபங்க்ஷன், நாம் வந்து ப்ரோக்ராமில் டி அப்படிங்கிற ஆல்பாபெடிக் லெட்டர் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். ஸ்பீடு ஃபங்க்ஷன், ஸ்பிண்டில் எவ்வளோ வேகமாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ஸ்பீடு ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஃபீடு ஃபங்க்ஷன், டூல் எவ்வளோ வேகமாக நகர்ந்து போகணும் அப்படிங்கிறத தான் வந்து இங்கே நம்ம ஃபீடு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் சர்வோ மோட்டார் பார்க்கும்போது, சர்வோ மோட்டாரில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் லீனியர் மூமெண்ட், அதாவது பொசிஷன், அப்புறம் வந்துட்டு வெலாசிட்டி அப்படின்னு. ஸோ பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்பீடு ஃபங்க்ஷன், இல்லை டூல் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது சொல்லலாம். ஸ்பீடு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கட்டிங் ஃபீடு, அதான் வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்லப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ப்ரோக்ராமில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் வந்து நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மெட்டல் ரிமூவிங் பண்ணக்கூடிய சிஎன்சிஸில் வந்து அதில் இன்னும் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு டேர்னிங் சென்டருக்கான ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.